வணக்கம், நாங்கள் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகிற காணொலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி நதி அந்த பாடலுடைய டீகோடிங் உள்ள என்ன ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடயம், என்னுடைய குரல் கொஞ்சம் கட்டி இருக்கு. அதற்கு காரணம், நேற்று காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய தமிழர் தடயம் பயணம் வரலாற்று பயணம் செய்திருந்தோம். 100 பேர் அங்கிருந்தோம். நிறைய வரலாற்று தரவுகளை பகிர்ந்து கொண்டோம். அதுக்கப்புறம் ஆதி திருசூலோரவன், பொன்னியின் செல்வன் 6.0, அனங்கன், இந்த மாதிரி பல விடயங்களெல்லாம் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் வந்து நடவாவி கிணறு கிட்டே இருந்தோம். அப்போ தான் இந்த பொன்னி நதியுடைய சாங் லான்ச் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோனை வச்சு அப்படியே எல்லாரும் அந்த பாடலை கேட்டோம், எல்லாம் ஒட்டுக்காக கேட்டோம். ஏன்னா ஈவெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் இருந்தது, எப்படி இருந்தாலும் அன்னைக்கு வீடியோ போட முடியாது, அடுத்த நாள் தான் போட போகிறோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபரோடு சேர்ந்து அந்த பாடலை கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. யாருக்கு தெரியும், படத்துக்கு கூட நம்ம எல்லாரும் ஒட்டுக்காக கூட போகலான்னு தோணுது. பட் பார்ப்போம் அப்படிங்கிறது. சரி, இப்போ பொன்னி நதி பாடல் வரிக்குள்ள இறங்கலாம். எடுத்தோனையே காவேரியால் நீர்மடைக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து சோழர்கள் செஞ்சு வச்ச ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். காவேரி நீரை கடைமடை வரை கொண்டு போய் சேர்த்த மாதிரி இவங்க வந்து காவேரியால் நீர்மடக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. அம்பரமாய் அணை எடுத்தான் அப்படின்னு சொல்லி வருது. இந்த அம்பரம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வந்து நம்ம கடல் அப்படிங்கிற ஒரு பொருள் வச்சுக்கலாம். அந்த வார்த்தைக்கு நிறைய பொருள் இருந்தாலும் இங்கே நம்ம கடல்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு அணை எடுத்து காவேரி நதியை ஒரு கடலை போல நமக்கு காட்டுகிறார்கள் சோழர்கள் அப்படிங்கிறதான் இந்த வரியில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ற அந்த 4 வரிகள் அற்புதமான வரிகள்னு சொல்லலாம். நீர் சத்தம் கேட்டவுடன் நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டவுடன் கல் பூத்து நிற்கும். அதாவது இந்த 2 வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி சத்தம் கேட்டவுடனே என்ன செதுக்கு என்ன செதுக்கு அப்படின்னு சொல்லி கல்லுகள்லாம் முன்னாடி வந்து நிற்குமாமா. ஸோ அந்த அளவுக்கு சோழ தேசத்தில் சிற்பக்கலை வளர்ந்துருந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதே மாதிரி நீர் சத்தம் கேட்டவுடன் நெல் பூத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த முதல் வரிக்கு, ஸோ காவேரியிலேருந்து நீர் வந்தால் போதும் நெல் பூத்து நிற்கும் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல் 2 வரியே. பகை சத்தம் கேட்டவுடன் வில் பூத்து நிற்கும், இந்த வரிக்கு நம்ம அடுத்துட்டு வரலாம், அடுத்த வரியை பார்த்துட்டு வரலாம். சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்குமாம், சோழர்களுடைய சோழ நாட்டுடைய புகழை பாட பெருமையை கூற சொற்கள் அணிவகுத்து கொண்டு வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு லைன் வந்துச்சு பார்த்தீங்களா, பகை சத்தம் கேட்டவுடன் வில் பூத்து நிற்கும். இந்த இடத்துல ஏன் வில்ல கொண்டு வந்தாங்க, புலி பாய்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு யோசனை தோணுச்சு. ஏன்னா வில்லும் அம்பும் வந்து சேரர்களோடது. ஸோ இங்கே சோழர்களுக்கான இன்னொரு சிக்னேச்சரையும் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், இரு 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 இது வேற எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. நம்மளாம் 1001 படம் பார்த்துருப்போம்ல, அதில் தாய் தின்ற மண்ணேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடலுடைய வரிகளில், நெல்லாடிய நிலம் இங்கே, சொல்லாடிய அவை எங்கே, வில்லாடிய களம் இங்கே, கல்லாடிய சிலையும், இந்த வரிகள் வந்து வைரமுத்து சார் எழுதுனது 1001 திரைப்படத்தில். எப்பவுமே மணிரத்னம் படம் அப்படின்னம்னாவே அங்கு வைரமுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டு நிற்பார். அவருடைய எழுத்துக்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பாக அவருடைய வரிகளில் வித்தியாசம் இருக்கும். அப்போ இங்கே வந்து வைரமுத்து இல்லாமல் வேறொரு புதிய ஒரு நபர், ஒரு கவிஞர் வருகிறார், இளங்கோ கிருஷ்ணன் என்பவர். அப்போ 1001 திரைப்படத்தில் சோழர்களுக்காக ஒரு பாடலை எழுதிய வைரமுத்து அவர்கள் இங்கே வந்து எங்கே எங்கேன்னு கேட்ட 4 கேள்விகளுக்கும் பதில் இங்கே 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அப்படின்னு தோணுது நம்மளுக்கு. ஏன்னா வைரமுத்து ஐயாவுடைய வரிகள் பாருங்கள், நெல்லாடிய நிலம் இங்கே, இந்த பொன்னி நதி பாடலில் வர வரிகளை பாருங்கள், முதல் வரி நீர் சத்தம் கேட்டதும் நெல் பூத்து நிற்கும், அங்கே எங்கேன்னு ஒரு கேள்வி, இங்கே இங்கேன்னு ஒரு பதில். அடுத்த வரி 1001 சொல்லாடிய அவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதற்கு பதில் இங்கே வருது, சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். இப்போ 1001 வில்லாடிய களம் எங்கே, என்னாடிய களம் எங்கே, வில்லாடிய களம் எங்கே அப்படின்னு சொல்லி வருது. இங்கே பதில் பாருங்கள், பகை சத்தம் கேட்டவுடன் வில் பூத்து நிற்கும், பகைவர்கள் வந்தால் தான் அந்த வில் பூத்து நிற்கும், நீங்கள் ஏன் எங்கே எங்கேன்னு கேட்குறீங்கன்னு ஒரு வேளை எழுதியிருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. கடைசியாக கல்லாடிய சிலை எங்கே, சோழர்கள் அத்தனை சிற்பம் வடித்தாங்க இல்லையா, அந்த சிலையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி 1001 கேட்குறாங்க, அதற்கு பதில் இங்கே, ஒளி சத்தம் கேட்டவுடன் கல் பூத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஜஸ்ட்டு என்னோடய ரெஃபரன்ஸ் தான். ஸோ அப்படி தான் எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து காவேரி நதி அப்படியே பாஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது பொன்னி நதி. ஸோ அதில் வந்து மணிரத்னம் அவர்களுடைய பேர் வருது. ஸோ நதியோடு பயணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை நாங்கள் வந்து உங்களை இந்த நதியோடு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல. இடையில நானும் சேர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பேர் வருது.
ஸோ இங்கே தொடங்கும் போதே என்னென்னா வந்தியத்தேவன் பாடுற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடலுக்குள்ளே வந்தியத்தேவன் பாடுற வரிகளுக்குள்ளே நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி இந்த வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனில் எப்படி வருவார், இந்த வீராணம் ஏரிக்கு எப்படி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் செவிவழி செய்தியாகத்தான் சோழம் இப்படி இருந்தது, சோழ தேசம் அப்படி இருந்தது, சோழ நாட்டில் உள்ள பெண்கள் இப்படி இருப்பார்கள், அந்த வீராணம் நதி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பலர் சொல்ல கேட்ட வந்தியத்தேவன். அவன் இதுவரைக்கும் சோழ தேசத்துக்கு வந்தது கிடையாது, ஆனால் அப்படி இருக்குப்பா இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்டிருக்கான். ஸோ இதையெல்லாம் அவனுடைய எண்ணங்களுக்குள் இருக்கிறது. ஓ அப்படி இருக்குல்ல சோழ தேசம், இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சோழ தேசத்துக்குள்ளே வரான். முதல் தடவையாக எல்லாத்தையும் பார்க்க வரான், இது வரைக்கும் நான் கேட்டது எல்லாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீண்ட தூரம் பயணித்து வரான், அவனுடைய குதிரை சோர்ந்திருக்கிறது, அவனும் கொஞ்சம் சோர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காட்சிகளாக வந்தியத்தேவன் ரசிக்கிறான். இதைத்தான் இந்த பாட்டு முழுக்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ரசிச்சுட்டு வந்தியத்தேவனுக்கு அடறா, ஆதித்ய கரிகாலர் ரெண்டு வேலையை கொடுத்து அனுப்புனாரே, முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமை பின்னாடி அவனுக்கு தோன்றும். இதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தால் ரசிச்சுட்டே இருக்கலாம் தான், ஆனால் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கிளம்பி போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாடல் வரிக்குள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ளே, அதாவது சூரியன் மறைவதற்குள் இன்று பொன்னி நதியை பார்க்கணும், அந்த சோழ தேசத்துடைய எல்லையை கடந்து போயிடணும், எல்லை வரையாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் பயணித்து வருகிறான். கன்னிப்பெண்களை பார்க்கணுமே, அந்த சோழ தேசத்துடைய கன்னிப்பெண்கள் அழகாக இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்களே, ஸோ அப்படிப்பட்ட கன்னிப்பெண்களை எல்லாம் பார்க்கணுமே. ஏன்னா வந்தியத்தேவன் வந்து வாலிப வயசு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற ஒரு குறும்புத்தனமும் இருக்கும் வந்தியத்தேவனிடம். அது எப்படி காத்த போல வந்து பார்த்துட்டு போவாராம். ஸோ அவர் எப்படி வந்திருக்கிறார், அந்த வந்தியத்தேவன் வேகமென காஞ்சிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்திருக்கிறாரு, எப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டல் கடந்து புழுதி கடந்து, ஏன்னா வேகமாக குதிரையை செலுத்தும் போது அந்த புழுதியெல்லாம் மேலே படுது, ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் வந்தியத்தேவன் சோழ தேசத்தை நோக்கி வருகிறானாம். தரிசை கடந்து, தரிசு நிலத்தை கடந்து கரிசல் கடந்து, ஸோ இரண்டு வகையான நிலத்தையும் தாண்டி வருகிறார் இவர். ஸோ இப்படியெல்லாம் கடந்து வந்து அந்த சோழ தேசத்தை பார்க்கின்ற அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழகில் காலம் மறந்தது என்ன அப்படின்னு சொல்லி வருது. அந்த அழகை பார்த்து காலத்தையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஆழமான ஒரு உள்ளர்த்தமும் இருக்குது. என்னென்னா வந்தியத்தேவனுடைய அந்த காட்சி அமைப்பில் சோழ தேசத்தை பற்றி எண்ணிக்கொண்டே வருவான், எவ்வளோ பெரிய அரசர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, நம்மளுடைய வானர்குலமும் ஒரு காலத்தில் ஒரு பேரரசாகத்தானே இருந்தது, மீண்டும் நம்மால் அந்த ஆட்சியை அமைக்க முடியுமா, பேருக்குத்தான் இளவரசப்பட்டம், ஒரு தேசம் கூட இல்லையே நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்தியத்தேவனிடம் இருக்கும். அந்த ஏக்கத்தின் விளைவாக இந்த வரிகள் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஸோ இந்த அழகில் காலம் மறந்தது என்ன, நான் என்னுடைய முன்னோர்களை பற்றி நான் மறந்து விட்டேனோ, என்னுடைய ராஜ்யத்தை பற்றி நான் மறந்து விட்டேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தியத்தேவனுக்குள்ளேயே எழுப்பிக்கொள்கிறார். மண்ணே உன் மார்பில் கிடக்க, ஸோ காலம் மறந்துட்டு மறுபடியும் சோழ தேசத்தை பற்றியே பாடுறாரு. இந்த சோழ தேசத்துடைய மண்ணில் அப்படியே கிடந்துடலான்னு தோணுதே, அச்சோ ஓர் ஆசை முளைக்க. ஏன்னா வந்தியத்தேவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, தான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு கடமை இருக்குது, போய் கொடுத்த வேலையை முடிக்கணும், ஆனால் இதுக்கிடையில் ஒரு ஆசை ஒன்று முளைக்குதே மனசில் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு தோணுது. அந்த இடங்களை எல்லாம், அந்த சோழ தேசத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, என் காலம் கனியாதோ, அதாவது இவ்வளோ நாள் நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என் கையில் வந்து சேராதோ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. என் கால்கள் தனியாதோ, அதாவது எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கால்களுக்கு எப்போ ஓய்வு வரும், என்னுடைய கனவு எப்போ மெய்ப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு மட்டுமே தெரியும், இல்லைன்னா அந்த கதை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும், வந்தியத்தேவனுடைய அந்த ஆசை எவ்வளோ பெரிது அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ நியாயமானது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது செம்பன் வருது, இல்லைன்னா செம்பான் வருது. இது மேபி வந்தியத்தேவனுடைய குதிரையின் பெயராக இருக்கலாம், ஏன்னா பாட்டு முழுக்க வந்து செம்பன் செம்பன் சொல்லி வருது. அப்போ வந்தியத்தேவன் வந்து அந்த குதிரையில் தான் பயணிச்சிட்ருக்கான். அப்போ அந்த குதிரையிடம் இதையெல்லாம் கூறிக்கொண்டு பேசிக்கொண்டு போவதைப் போல் இந்த பாடல் அமைந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் நிறைய வேலை இருக்குது, இந்த அழகையெல்லாம் பார்த்து மயங்கி விடுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அப்போ யார்கிட்ட தான் சொல்ல முடியும், அந்த குதிரைக்கிட்ட தான் சொல்ல முடியும். அடுத்தது பொன்னி மகள், அந்த நதி லாலிலல்ல லாலிலல்லான்னு பாடி செல்லுமா, அந்த அலையின் ஓசை, அந்த காவேரி நதியின் ஓசை எப்படி செல்லும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீர சோழ பூமி, ஸோ குதிரைக்கிட்ட வந்தியத்தேவன் சொல்கிறான், இதுதான் வீர சோழ பூமி, தாவு அழகாய் நீ, அடுத்த வரி அந்த குதிரை தாவி செல்கிறதான். அதுவும் எப்படி தாவி செல்ல வேண்டும், தாவும் நதியாய் செல்ல வேண்டுமாம், சகா கனவை முடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையிடம் கூறுகிறான் வந்தியத்தேவன். சரி, இதெல்லாம் அழகாக தான் இருக்குது, பார்த்துட்டு இருந்தா அப்படியே உட்காந்துருக்கலாம் தான் தோணுது, ஆனால் இருந்தாலும் கடமை இருக்கிறதடா சகா அப்படின்னு சொல்லி அந்த குதிரையிடம் கூறிவிட்டு வந்தியத்தேவன் செல்கிறான்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுது, பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வரிகள் மாற்றிடுறாங்க. செக்க செவப்பி, எனக்கு தெரிஞ்சு இது குதிரையை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா குதிரையும் கொஞ்சம் செந்நிற கலரில் தான் இருக்குது, இல்லை பெண்களை பார்த்து பாடுகிறார்களான்னு தெரியல. செக்க செவப்பி நெஞ்சில் இருடி அப்படின்னு சொல்லி வருது. ரெட்ட சுழற்சி ஒட்டி இருடி அப்படின்னு சொல்லி வருது. இதுவும் குதிரையை வச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை தவறாக இருந்தால் நீங்கள் அது என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுக்கப்புறம் வர்ற போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்போசிங் எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் அதுலேயே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருடைய பேர்லாம் வருது. அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வெட்டில் பதித்ததை போல் வருகிறது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நிறைய பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டாரு. ஸோ அடுத்த வரி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ சிலை தான் இவ்வளோ. ஸோ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு, இல்லைனா குரூப் ஆஃப் கேர்ள்ஸை பார்த்துட்டாரு போல் வந்தியத்தேவன். ஸோ சோழ சிலைகள்லாம் இவங்க தானோ, அந்த கோவில் இருந்ததெல்லாம் அப்படியே வந்துருச்சோ, அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறார்களாம் சோழ தேசத்தின் பெண்கள். சோழ கருதா சிரிச்சா, ஏன்னா சோழ தேசத்தின் பெண்களுடைய பற்கள் வந்து அப்படி சோழ கருதை போல தெரிகிறதாம் வந்தியத்தேவனுக்கு. ஈழ மின்னல் உன்னால, ஸோ உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து மின்னல் தோன்றியதை போல, இல்லைனா மின்னல் வந்து என்னை தாக்குவதை போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரிகள் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ நானும் ரசிச்சிடக்கூடாதா உன்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட முடிக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதிலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கூடாதே அப்படின்னு சொல்லி வருது. அதாவது வந்தியத்தேவனே ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லித்தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அடுத்த வரியை பாருங்க, கடலுக்கேது ஓய்வு கடமை இருக்கு எழுந்திரு, சீறி பாய்ந்துடு அம்பாக. ஏன்னா வேலை இருக்கு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவோம், இடையில எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் தம்பி கவனிக்காதரா அப்படின்னு சொல்லி குதிரைகிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கு. காலத்தங்கம் போனாலே, அதாவது காலத்தை வந்து இங்கு தங்கத்தோடு உவமை செய்து கூறியிருக்கிறார்கள். தம்பியே என்னாலும் வருமோடா, அந்த காலம் போயிடுச்சுன்னா எப்படா வரும் திரும்ப. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட வேலையை செய்வோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நஞ்சைகளே புஞ்சைகளே ரம்பைகளை விஞ்சி நிற்கும் வஞ்சிகளை. ஸோ அதாவது ரம்பையை விட இங்கே அழகாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நஞ்சை புஞ்சை, அதன் பின்னர் சோழ தேசத்தின் பெண்களாம். அதாவது கல்கி வந்து வந்தியத்தேவனை ஒரு பிளேபாய் மாதிரி, ஒரு பெண்கள் பார்த்து அவனை சிரிச்சுட்டா போதும், நம்மளை தான் பார்த்து சிரிக்கிறாங்களோ எதுக்காக அப்படின்னு சொல்லி தனக்குள்ள பல கேள்விகளை எழுப்பிக்கொள்வான் அப்படின்னு சொல்லி கல்கி வந்தியத்தேவனை வடிவமைச்சிருப்பாரு. ஆனால் இந்த பாடல் அதையும் கடந்து வர்ணிக்கிறது. ஸோ இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடலை எழுதுவது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமானது கிடையாதுங்க. ஏன்னா இந்த திரைப்படம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். பொன்னியின் செல்வன் கதை மாதிரியே இந்த படம் இருந்துருமா அப்படிங்கிற பயம் பலருக்கும் இருக்கிறது. அந்த இடத்துல இளங்கோ கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பாடலை எழுதுகிறார். இதுதான் அவரோட முதல் பாடல்னு நான் நினைக்கிறேன். எதுகை மோனை எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எதுகை மோனை இருக்கிறது இந்த பாடலில். ஸோ வழக்கம் போல ஒரு பாடலை ஒரு முறை கேட்க, இரண்டு முறை கேட்க, மூன்று முறை கேட்க, அப்படியே கேட்க கேட்க இந்த பாடல் பலருக்கும் பிடித்து போய்விடுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் செம, இந்த பாடல் அருமையாக இருக்கிறது அப்படின்னு இருந்தாலும் மக்களுக்கு அடுத்தது என்னப்பா பண்ண போகிறாங்க, எப்படிப்பா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடம் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு வந்து முன்னை விட இப்போ அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காத்திருப்போம் அடுத்த தகவல் பொன்னியின் செல்வனுக்காக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்பர் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.